அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இந்த ஹேண்ட் ஜூசர் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ செட்டில் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருக்கோம். இந்த ஹேண்ட் ஜூசர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜூசரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடாமல் அதே இடத்துலையே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தான். அந்த ஹேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸில் வந்துட்டு ஜூஸ் வந்து கலெக்ட் ஆகும். சைடில் வந்து அந்த சக்கை ஃபுல்லாக வந்து வந்துடும். இப்போ வந்து ஆரஞ்சு வந்து ஜூஸ் போட்டு பார்க்கலாம். ஆரஞ்சை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம இந்த ஹேண்டில் வந்து சுற்றணும். சுற்றும்போது பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து சூப்பராக வருது. அதே மாதிரி ஆரஞ்சு போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. இப்போ பாருங்கள், ஜூஸ் வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளாஸில் ஈஸியாக தான் இருக்கும், சக்கை வந்து தனியாக வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இதை கழுவுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். தனித்தனியாக எல்லாத்தையுமே கலட்டிட்டு ஈஸியாக வந்து கழுவிடலாம். கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஜூஸர் வேணும் அப்படின்னா இந்த ஜூஸர் வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு சக்கையெல்லாம் வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஏதாவது பாக்ஸ் வச்சு நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸரில் ஆரஞ்சு, மாதுளப்பழம், அதுக்கப்புறம் சாத்துக்குடி இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஜூஸ் போட முடியுது. இப்போ பாருங்கள், சக்கை வந்து தனியாக வந்து வருது. சீட்ஸும் பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து தனியாக வந்துடும். ஜூஸ் மட்டும் நமக்கு வந்து பியூராக கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சக்கரை போட்டுட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இந்த ஜூஸர் கூடவே பார்த்திங்கன்னா காம்போவாக வெஜிடபிள் கட்டரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாப்பரும் வந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 346 ருபீஸ். அவரோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஆரஞ்சு வந்து நல்லா வந்து ஜூஸ் போட்டுருச்சு. நெக்ஸ்ட் வந்து கேரட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கேரட் வந்து எந்த அளவுக்கு ஜூஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன சைஸ் ஹேண்ட் ஜூஸர், அதனால பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டை வந்து கட் பண்ணி தான் போடணும். இதை வந்து நல்லா வந்து கழுவியாச்சு. கழுவிட்டு அந்த உள்ளே இருக்க ஃபில்டரை மாட்டிட்டு அதே மாதிரி இந்த கேப்பையும் வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து லாக் ஆகிடும். அதே மாதிரி இதை கழுவுறதும் பார்த்திங்கன்னா ஈஸி தான். உள்ளே இருக்கதை ஈஸியாக கலட்டிட்டு நம்ம கழுவிக்கலாம். இப்போ கேரட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு இதே மாதிரி வந்து நம்ம அந்த ஹேண்டில் வச்சு சுற்றணும். சுற்றும்போது பார்த்திங்கன்னா ஜூஸ் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். கேரட் வந்து சுத்தமாக வந்து ஒரு சொட்டு கூட ஜூஸ் வரல. கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆரஞ்சு போகிற அளவுக்கு வந்து ஈஸியாக இல்லை. கேரட் வந்து சுத்தமாகவே வந்து ஒரு சொட்டு ஜூஸ் கூட வரல. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து இது சூட் ஆகாது. ஆனால் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ஜூஸ் போட முடியுது. தண்ணி சத்து அதிகமாக இருக்க பழத்தை வந்து நல்லா ஜூஸ் போட முடியுது. இந்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் போட்டிருந்தாங்க, இருந்தாலும் கேரட் வந்து போட முடியுதான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.